தஞ்சாவூர் தமிழ்நாடு கிராமிய கலைஞர்கள் நடன சங்கம் தலைவர் இ முகமது கனி, செயலாளர் திரு ராஜேந்திரன். நாங்கள் 42 வருடங்களமாக எங்கள் சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பதிவோட அரசு பதிவோட சுமார் 42 வருஷமாக எங்கள் சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்கள் சங்கத்தில் கிட்டத்தட்ட எங்கள் மாவட்டத்தில் ஒரு 5000 கலைஞர்கள் இருக்கோம். எங்களுக்கு இந்த சென்னை சங்கமும் கடந்த 10 ஆண்டுக்கு முந்தி கழக ஆட்சியில் ஐயா கலைஞர் அவர்கள் சார்பாக கனிமொழி அம்மா தான் நடத்துகிறாங்க. அதை இந்த 10 வருட அந்த அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போச்சு. இப்போ மீண்டும் எங்களுக்கு நம்ம கழக ஆட்சியில் திரு கனிமொழி அம்மா அவங்க முன்னிலையில் தலைமையில் எங்கள் இந்த சென்னை சங்கம் நடத்துனாங்கன்னா எங்கள் கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். அதன்படி நாங்கள் இங்கே ஒரு முன்னேற்றத்தை பார்ப்போம். இல்லைங்க, எல்லாம் இங்கே தான், சென்னையில் தான். சென்னையில் தான் சென்னை சங்கமம் விழா 10 ஆண்டுக்கு முந்தி நடந்துச்சு. 10 ஆண்டுக்கு முந்தி கழக ஆட்சியில் திரு மாண்புமிகு கனிமொழி அம்மா தலைமையிலேயே நடந்துச்சு. அது இந்த அதிமுக ஆட்சியில் இந்த 10 வருடமாக அந்த சென்னை சங்கம விழாவை தடை செஞ்சுட்டாங்க, நடத்தவும் இல்லை. அதை மீண்டும் அந்த விழாவை தை மாதம் அந்த சென்னை சங்கம் விழா நடத்தினா எங்கள் கலைஞர்கள் தமிழ்நாடு முழுசும் உள்ள ஒரு 2000 கலைஞர்களுக்காச்சும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். மேடம், ஆவணம் செய்கிறேன், பரிசீலனை பண்ணுறேன், தளபதிகிட்ட சொல்கிறேன், முதல்வர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இதுவரையிலும் போன ஆட்சியில் சென்னை சங்கம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதற்கு பிறகு வந்த ஆட்சி எந்த ஒரு கலைஞருக்கான எந்த ஒரு விழாவையும் நடத்தலை போகலை. அதனால் மீண்டும் வந்து அந்த நடக்கக்கூடிய சென்னை சங்கமத்தை நடத்தணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பாராளுமன்ற உரிமை திருமதி கனிமொழி கருணாநிதி கருணாநிதி அவர்களோட நான் கேட்டிருக்கேன். மற்றபடி இதுக்கு வந்து அரசு வந்து இந்த நிகழ்வை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசு நடத்துனாங்கன்னா அவ்வளவு கலைஞர்கள் வந்து அதில் பங்கு பெறக்கான வாய்ப்புகள் கிடையாது. சென்னை சங்கமத்தில் 2000 கலைஞர்களை வச்சு அவங்க நிகழ்வு நடத்துனாங்க, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களையும். அதே மாதிரி இப்போ இந்த நாங்கள் 3 வருடங்கள் பெறவும் பல வகையான சூழ்நிலையில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். இதெல்லாம் மீண்டும் இதை நடத்துனாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்வழிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அம்மாட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க இதை பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.